ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, மதுரையில் இருக்கிற தேனி ஆனந்தத்துக்கு தாங்க போக போகிறோம். இந்த அட்ரஸ் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கோரிப்பாளையமில் இருக்குது. கோரிப்பாளையத்தில் கீழே போகணும் அந்த பாலத்துக்கு. இப்போ நான் வந்து நைட்டி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கேன். நைட்டி கலெக்ஷன்ஸ் வந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. மூணு நைட்டி எடுத்தால் 450 இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் தான் நான் பார்த்துட்ருக்கேன். அது பார்த்தேன், ஜிப் மாடல் பார்த்தேன். ஜிப் மாடல் கம்மியாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஜிப் இல்லாதது. டிசைன்ஸு எல்லாமே 300+ தான். 285லேருந்து 300+ தான் நைட்டி கலெக்ஷன்ஸு. பாருங்கள், 4XL 5XL கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து 400-500 மேலே. ஆனால் என்கிட்ட வந்து இந்த கலர்லாம் ரிப்பீட்டடாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து நைட்டி எடுக்கல. ஆனால் நான் பார்த்தேன், அதனால நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. ஆனால் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக தான் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா ஜிப் மாடல் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் செலக்ட் பண்ணுறதும் டிஃபிகல்ட்டாக இருந்தது. கலரும் ஒரே கலராக இருக்கிறதுனால. அதுக்கடுத்து கைலி செக்ஷனு. இந்த கைலியெல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ரெண்டு கைலி வந்து 300 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த சைடு டவல் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே ஒரு அந்த ரெண்டு கட்டையும் நம்ம எடுத்துக்கிறணும். கைலி நல்லா இருந்துச்சுங்க. கைலி வந்து ஸ்டிச் பண்ணது தான், நல்லா இருந்தது. குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து மேட் செக்ஷனு. இங்கே நீங்கள் வந்து மேட் வந்து நல்லா டிசைன்ஸ் இருக்கும். அந்த ஸ்மைலி டிசைன்ஸ் மேட்டு இதெல்லாம் இருந்துச்சு. மேட் உங்களுக்கு வீட்டில் வேணும்னா, நீங்கள் கொஞ்சம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பண்ணிக்கலாங்க. மேட் வந்து கம்மியாக தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அந்த பெரிய நல்லா டிசைன் உள்ள மேட்லாம் வந்து ஒரு 100 ரூபீஸ் கிட்ட தான் இருந்தது. அதை நான் வெளியில் பார்த்தப்போ வந்து கொஞ்சம் கூட தான் இருந்தது. இங்கே பரவாயில்ல. அடுத்து வந்து கவரிங் செக்ஷன். இதுதான் நம்ம செக்ஷன். வலையெல்லாம் டிசைன் டிசைனாக இருக்குது. ஆனால் இது வந்து கேரண்டி இல்லைன்ட்டாங்க. அதனால் நான் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ண முடியல. கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸ் மட்டும். டிசைன் டிசைனாக ரேட் நல்லா கூட இருந்தது. கேரண்டி இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கடுத்து நம்ம கிளிப்பு அந்த மாதிரி ஐட்டம்னால் அந்த சைடு இருந்தது. இப்போ உங்களுக்கு செயின்லாம் காமிப்பேன் பாருங்கள். நெக்லஸ் செட்டு, ஹாரம் செட்டெல்லாம் இருந்தது. ஆனால் இதுக்கும் கேரண்டி இல்லைன்னு அந்த அக்கா சொல்லிட்டாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான், 6 மாதம் தான் கேரண்டின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லாம் 1000-2000 மேலே சொன்னாங்க. எவ்வளோ இந்த மாதிரிலாம்? 70. அதுக்கடுத்து பக்கத்திலே பேக் செக்ஷன் இருந்துச்சு. அங்கே வந்து பேக் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. ஹேண்ட்பேகு, பர்ஸு, இந்த மாதிரி நிறையா இது இருந்தது. ஆக்சுவலி நம்ம பர்ஸ் தான் வந்து நான் வந்து காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது எல்லா இடத்துலையுமே 200 குறைஞ்சிருக்காது. ஆனால் பேகுமே இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தெரிஞ்சுது. ஏன்னா இந்த கடை ஓப்பன் பண்ண டைமில் பர்ச்சேசிங் போயிருக்கேன். அப்போல்லாம் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு பயங்கரமாக இருக்கும். ப்ரைஸஸ் அஃபோர்டபிள் ப்ரைஸில் அவ்வளோ இதுவாக கிடைக்கும். பேக் கூட அஃபோர்டபிள் ப்ரைஸில் இருந்தது. ஆனால் இப்போ போனப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கிற மாரி தோணுச்சு எனக்கு. இந்த செக்ஷனில் உள்ளதுலாம் 100 ரூபீஸ், 130 இதுக்குள்ளே தான் இருந்தது. 200 இதுக்குள்ளே தான் வந்து இருந்துச்சு. இதுதான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது மாதிரி ஒரு ஃபீல் கொஞ்சம். ஆனால் இது வந்து இந்த ஹேண்ட்மேடுன்ற மாரி தான் இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் இது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதுலேயுமே வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா தான் இருந்தது. பார்க்கும்போதே நல்லா இருந்தது. அதுக்கடுத்து செப்பல் கலெக்ஷன்ஸ் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கும் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து செப்பல் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது அங்கே. அதுக்கடுத்து இது பலாசா பேண்ட்டு. இது வந்து ஆஃபரில் இருந்தது. பலாசா பட்டியாலெலாம் வந்து ஒரு பேண்ட்டு 200, அதுக்கடுத்து அந்த சைடில் வந்து 250 ரூபீஸ்க்கு இருந்தது. இதெல்லாம் வந்து டாப்ஸு. அங்கே இருந்ததுலேயே இந்த ட்ரெஸ் தாங்க சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸும் அந்த புர்காவும் இந்த ட்ரெஸ்ஸும் செமையாக இருந்தது. ஓகே, இதோட வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, வாங்க பார்க்கலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஏன்னா நான் வீட்டில் போடுறது மாதிரி தான் எடுத்தேன். வெளியில் போடுற ட்ரெஸ் எல்லாம் லாக்டவுன் எஃபெக்டில் புதுசாகவே இருக்குது. அதனால் வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸு தான் வந்து ரொம்ப பழசாகிட்டே வந்துருச்சு. அந்த மாதிரி உள்ளது தான் நான் வந்து வாங்கினேன். இந்த உங்களுக்காக கட்டப்பையிலேருந்து கொட்டுறேன் பாருங்கள். அந்த காட்டன் சாரீ வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. சாஃப்டாக இருந்தது துணி. எனக்கு வந்து அந்த காட்டனில் வந்து துணி சாஃப்டாக இருக்கணும், இல்லாட்டி போடவே மாட்டேன். இல்லாட்டி அந்த சாரீ வாங்கினா அப்படியே தான் இருக்கணும். அந்த சாஃப்ட்னஸ் எனக்கு வந்து இருந்தால் தான் வந்து பிடிக்கும்.
ஆனால் இந்த காட்டன் சாரீ வந்து அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நைஸாக இருந்தது. நீங்கள் ரேட் நம்ப மாட்டீங்க. ஆனால் இதை வந்து டிசைன்ஸ் இல்லை, பிளைன் தான். ஒரு அஞ்சாறு கலர் இருந்தது என்கிட்ட. இந்த சிமெண்ட் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸே கிடையாதுன்ட்டு நான் இந்த கலர் வாங்கிட்டு வந்துட்டேன். செம்ம சாஃப்ட்டு. சொன்னால் ரேட் நம்ப மாட்டீங்க, 265 தாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு காட்டனு. இது நான் வீட்டில் கட்டுறதுக்காகவே நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நான் அதுக்காக தான் பர்ச்சேசிங் போனேன். வீட்டில் போடுறதுக்கான ட்ரெஸ் தான் வேணுன்றதுக்காக நான் பர்ச்சேசிங் போனேன். அவ்வளோ சாஃப்டான சாரீ, ஆனால் கலர்ஸ் நிறையா இருந்தது. நான் ஒன்றே ஒன்று போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். மிச்சது அதுக்கடுத்து பார்த்துக்குவோம் எப்படி இருக்குது, துவைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோன்ட்டு நான் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து கைலி காமிச்சிருந்தேன் இல்லையா, ரெண்டு கட்டு வந்து 300 ரூபான்னு காமிச்சிருந்தேன் உங்களுக்கு வீடியோவில். அந்த கைலி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து அந்த ஸ்டிச்சிங் பண்ணியே இருந்தது. 2.10 மீட்டர், நல்லா பெருசாக தாங்க இருந்துச்சு. கிளாத்துமே உங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அதையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஓகே, அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு இது ரெண்டுமே. அதுக்கடுத்து வந்து பேண்ட் வாங்கினேன். ஏன்னா இந்த பட்டியாலாம் வந்து சின்னதாக தெரிஞ்சது எனக்கு. பலாசோ தான் வந்து நல்லா ஃப்ரீ சைஸாக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா நம்மள்ட்ட வந்து டாப்ஸ் இருக்கும், இல்லை பேண்ட் ஏதாவது கிழிஞ்சிருக்கும், எப்படினாலும் பேண்ட்டு கிழிய தான் செய்யும். அந்த ரஃப் யூஸ்க்கான அந்த டாப் நம்மக்கிட்ட இருக்கத்தான் செய்யும், வேறு வழியே கிடையாது. அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பிளாக் ஒயிட்டு காம்போவில் பலாசாவோ பட்டியாலாவோ லெக்கின்ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த டாப் ஷால்லாம் வந்து சுடிதாருக்கு உள்ளது வந்து யூஸ் ஆகிக்கிறோம். அப்படிதான் வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்போலே நான் வந்து எடுத்துருவேன் பேண்ட்டு. பிளாக் அண்ட் ஒயிட் அந்த சிமெண்ட் கலரில், இந்த ரெட் கலரில், இந்த மாதிரி வந்து பேண்ட்டு நான் வந்து சூஸ் பண்ணிடுவேன். ஓரளவுக்கு அந்த இது செட்டு மேட்ச் ஆகணும்ன்ட்டு. ஏன்னா டாப்ஸ், அந்த சுடிதார் டாப்க்கெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுக்குவேன். அதனால் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் டாப்ஸுமே என்கிட்ட இருக்குது, புது டாப்ஸ் இருக்குது. அதுக்கு செட்டாக பேண்ட்டு தான் இல்லைன்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதனால் வாங்கிட்டேன். பாருங்கள் நல்லா எலாஸ்டிக்காக இருக்கும், செம்ம பெருசாக இருந்தது பலாசோ. ஏன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்போலாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து சூட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லா டாப்ஸ்க்குமே, எல்லா கலர் டாப்க்குமே, எல்லோ ஒயிட்டு, ரெட் அண்ட் ஒயிட்டு, எல்லோ அண்ட் ஒயிட்டு, ப்ளூ அண்ட் ஒயிட்டு, இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். க்ரீன் அண்ட் ஒயிட்டுன்ட்டு பிளாக்குமே இந்த மாதிரி ஒரு காம்போவில் இருக்கும். அதுக்கடுத்து வந்து இங்கே ஒரு ஹேண்ட்பேக் இருந்துச்சு. அது வந்து அதுதான் அந்த 100 ருபீஸ் ஹேண்ட்பேக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சாஃப்டாக இருந்தது அந்த ஹேண்ட்பேக்கும். அதனால நான் வந்து அது குட்டி பை தான், அதுக்குள்ளே தான் இருந்ததுனால வாங்கிட்டு வந்தேன். சரி இந்த பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கு போயில இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அது அந்த டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. அதனால நான் இது வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஜிப்பு குவாலிட்டியாக தான் இருந்தது, நல்லா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ பக்கத்தில் போகும்போது வெளியில் கொண்டு போகலாம், தண்ணி பாட்டில் கூட உள்ளக்கி வச்சு கொண்டு போகலாம். இப்போ கொஞ்சம் தூரம் ஒரு 2 மணி நேரம் நம்ம உள்ளக்கே ட்ராவல் பண்ணோம்னா வந்து கொண்டு வச்சு கொண்டு போகலாம். அந்த மாதிரி இருந்துச்சு, ஸ்பேஷியஸாக இருந்தது இந்த பேக்கு. அதுக்காக ரொம்பவும் வெயிட் வச்சிட வேண்டாம், ஓரளவுக்கு லைட் வெயிட்டில் உள்ளது. இது 100 ருபீஸ்ன்றதுனால தான் எடுத்தேன். அதுக்கடுத்து அந்த வலையில் அங்கிட்டு தொங்கிட்டு இருந்தது இல்லையா, அதில் வந்து சரி ஒரு பீஸை நம்ம எடுத்துகிட்டு போவோம் ஒரு வலையில் அப்படின்னு பார்த்தேன். அந்த அக்கா கேரண்டின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த காஸ்ட்லியாக வந்து எடுத்திருப்பேன். அந்த ஸ்டோன் வச்செல்லாம் இருந்தது, அந்த அக்கா கேரண்டி இல்லைன்ட்டாங்க. அதனால் வந்து ஒரு 150க்குள்ளே இருந்த ஒரு பேங்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எதுக்கு நம்ம கேரண்டி இல்லை, 6 மாதம்தான் அவங்க சொன்னாங்க, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்துன்னாங்க. சரி எதுக்கு அப்படின்ட்டு நான் வந்து கம்மியான ரேட்டில் இருந்த வலையில் மட்டும் எடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இருந்தால் அடுத்து நம்ம வேறு எங்கேயாவது போகல, கேரண்டியோடு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு
வாங்கிக்கலான்னு. என்ன பாலிஷ் பண்ணி தருவாங்க கேரண்டியோடனா, அது இல்லைன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு செயின், அந்த செயின் வந்து ஐம்பொன் செயின்னு நினைக்கிறேன் அந்த அக்கா அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்ன செயின். அந்த ஐம்பொன் செயின் காமிக்கும்போது வந்து அதில் வந்து இருந்துச்சு இந்த செயினுமே, அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து ரேட் கம்மியாக இருந்துச்சு. அவங்க மற்ற செயின் பெருசு பெருசாக சொன்னதெல்லாம் 400 ரூபா 500 ரூபான்னாங்க, இது வந்து 177 ரூபா. ஆனால் இந்த கார்டு இது வந்து அந்த ஐம்பொன் செயினில் உள்ளதுக்கு தான் அந்த பிளாக் கலரில் ஏதோ ஒரு கார்டு மாதிரி மாட்டியிருந்தாங்க ப்ரைஸ் டேக்கோட. இது வந்து 177 ரூபா. சரி, வெளியில் போனால் வந்தால் போட்டுக்குருவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன் இந்த செயினை. ஏன்னா வெளியில் போனால் தேவைப்படும்ன்றதுனால வந்து வாங்கிக்கிட்டேன். நம்ம ரெகுலர் யூஸ்க்குமே கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது அந்தளவு. ஏன்னா வந்து 6 மந்த்ஸ் கேரண்டின், 6 மந்த்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம் நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட், சர்ப்ரைசிங் கிஃப்ட்டுன்னாங்க. அந்த சர்ப்ரைசிங் கிஃப்ட்டு தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். எஃப்எம்லலாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, நான் எஃப்எம் கேட்பேன் அப்போ வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இது தாங்க இனிப்பான சர்ப்ரைசிங் கிஃப்ட்டு பாருங்கள். இது வந்து அதாவது 1000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு சர்ப்ரைசிங் கிஃப்ட்டு. நம்ம வந்து அதை வந்து துணியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும், மற்ற க்ராசரிஸும் கீழே இருக்குது அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து இந்த கவரிங் ஜாமான்லாம் வாங்கினேன்ல அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சின்ன ரம்ஜான் பர்ச்சேஸ் ஷாப்பிங்கு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.